வணக்கம். மறைந்த திரு சோ ராமசாமி அவர்கள் வந்து தலைவர் ரஜினியின் அரசியல் வருகை குறித்து 1996 ஒரு பத்திரிகைக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சோ அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், வசனகர்த்தா, நடிகர் அப்படின்னு பல்வேறு திறமைகளை தனக்குள்ளே வச்சுருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஞானி, ஒரு தீர்க்கதரிசி, அரசியலில் அவர் சாணக்கியரும் கூட. இவ்வாறு பன்முகங்கள் கொண்ட திரு சோ அவர்கள் தலைவர் ரஜினி அவர்களை பற்றி 1996 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் மக்களுடைய ஆதரவு கிட்டுவதில்லை. மக்களுடைய ஆதரவு பெற்றவர்களுக்கு நல்ல எண்ணம், நேர்மை, திறமை ஆகியவை இருப்பதில்லை என்ற நிலையில் இன்று நமது அரசியல் சிக்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மக்கள் ஆதரவை மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்கும் ஒருவரிடம் நல்ல எண்ணம், நேர்மை, திறமை ஆகியவை ஒன்று சேர காணப்படும் போது அந்த மனிதர் தமிழகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற ஆவல் எனக்கு ஏற்படுகிறது. ரஜினிகாந்த் தமிழகத்திற்கு வருங்காலத்தில் பெரிய அளவில் பயன்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இவ்வாறு திரு சோ அவர்கள் அந்த பேட்டியில் கூறியிருந்தார். இந்த பேட்டி வெளியான இதழ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா துக்ளக். இது வந்து 21/2/1996 இந்த செய்தி வந்து வெளியாச்சு. ஏறத்தாழ 25 வருடங்களுக்கு முன்பாக திரு சோ அவர்கள் பேசிய இந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்கப் போகுது. கண்டிப்பாக தலைவர் ரஜினி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.